மீண்டும் இணைய போகும் சசிகலா மற்றும் ஓபிஎஸ் நடந்த உண்மையான தகவல் அது என்ன தகவல் என்பதை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதாவது திருச்சி மாநாட்டில் சசிகலா அவர்கள் எல்லா மூத்த முன்னோடிகள் ஓ பன்னீர்செல்வத்தால் பரபரப்பு பேட்டி ஒன்றை ஏற்பட்டுள்ளது. திருச்சியில் வரும் 24ஆம் தேதி நடைபெற உள்ள முப்பெரும் விழா மாநாட்டில் அதிமுக தொண்டர்கள் மற்றும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட மூத்த நிர்வாகிகள் உட்பட லட்சக்கணக்கானோர் கலந்து கொள்ள உள்ளனர் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று செய்தியாளரை சந்தித்த போது அவரிடம் திருச்சி மாநாட்டிற்கு சசிகலாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு புதிய நெருக்கடி ஏற்பட வாய்ப்புள்ளது. புதிய உறுப்பினர் சேர்க்கையில் அதிமுக தொண்டர்கள் இரு அணிகளாக பிரிவார்கள் என அதிமுக தரப்பு அதிர்ச்சி அடைந்துள்ளது. முன்னதாக திருச்சியில் வரும் April 24ஆம் தேதி MGR ஜெயலலிதா பிறந்தநாள் விழா அதிமுகவின் 51ஆவது ஆண்டு விழா ஆகியவற்றை சேர்த்து முப்பெரும் விழா மாநாடு நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தார். மேலும் கர்நாடகா சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக போட்டியிடும் எனவும் எங்கள் தரப்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார் எனவும் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் நாளை மாலை 5 மணிக்கு ஓபிஎஸ் அணியின் மாவட்ட செயலர்கள் மற்றும் தலைமை நிலைய செயலர்கள் ஆலோசனைக் கூட்டம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள பிரீஸ் ரெசிடென்சி ஹோட்டலில் நடைபெறவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த அழைப்புக்கு பார்த்தீங்கன்னா சசிகலாவிற்கு அழைப்பு, அதாவது இந்த மாநாட்டுக்கு சசிகலா அவர்களுக்கு கண்டிப்பாக அழைப்பு விடுக்கப்படும் என்றது ஓ பன்னீர்செல்வம் கூறியதால் அதிமுக மற்றும் இபிஎஸ் இடையே பார்த்தீங்கன்னா பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதே மாதிரி அரசியல் செய்திகளை தெரிஞ்சு கொள்ள எப்போதுமே நமச்சனுடன் இணைந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.